فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. கை நீட்டி கேட்பவர்களுக்கு மறுமையில் உள்ள எல்லா மனிதர்களும் விளங்கிக் கொள்கிற அளவுக்கு அல்லாஹ் கேவலத்தை வச்சிருக்கிறான். என்ன கேவலம் தெரியுமா? மா யஸாலு ரஜுலு யஸ்அலுன் நாஸ், ஒரு மனிதன் மக்களுக்கிட்ட பிச்சை கேட்டுக்கொண்டே இருப்பான். எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா யத்திய யௌமல் கியாமா லைஸ ஃபீ வஜ்ஹிஹி முஸ்அது லஹ்மின். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமை நாளையில அவன் மஹ்ஷர் மைதானத்துல வருகிற பொழுது அவன் முகத்துல சதை இல்லாம வருவானுண்டாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பாண்டவர்களே, சுய கௌரவத்தோட கௌரவ பிச்சை கேட்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. கௌரவ பிச்சை, நம்ம என்ன நினைக்கிறோங்க, பேகோண்டை தூக்கி போட்டுக்கிட்டு ஊத்த உடுப்பை உடுத்துக்கிட்டு ஒரு பிள்ளையையும் கையில் வச்சுக்கிட்டு போனா தான் பிச்சை, அப்படித்தானே? பென்ஸு காரில் போய் இறங்கி வீட்டு கதவை நல்லா தட்டி நல்லா ஒரு டீயையும் குடிச்சிட்டு நல்லா ஒரு பேச்சும் பேசிட்டு ஒரு பிரியாணியையும் திண்டுட்டு 1000 ரூபா தாங்குங்க, இது கௌரவ பிச்சை. நம்ம நினைக்கிறோம் இது பிச்சைண்டா, நமக்கு படுறது முழுக்க கஷ்டவாளிகள் தான். நம்ம கேட்குற கௌரவ பிச்சை ஒன்று நமக்கு விளங்குறதே இல்லைங்க. ஒரு முக்மீனை பொறுத்தவரையில் ஒரு மனுஷனுக்கிட்ட போய் எனக்கு உதவி பண்ணுங்கண்டு எந்த வகையில் கேட்டாலும் அது பிச்சை தான், கேட்கக்கூடாது. எந்த வகையில் கேட்டாலும் சரிங்க. எனவே எங்களை மதிக்கிறாரு, எங்களை ரெஸ்பெக்டாக வச்சிருக்கிறாரு இல்லைங்க, பணத்துக்கு தாங்க, எனக்கிட்ட பணம் இருக்குது நான் தாரேன் தாங்க, சுய கௌரவத்தோடு தான் வாழணுங்க, எதையும் சும்மா தாங்க. எங்களை கவனிக்க மாட்டீங்கன்னா சில பேர் தாங்கன்னு சொல்கிறது இல்லை, அது கூடாதே, எங்களை மட்டும் கவனிக்க மாட்டீங்க. அர்த்தம் என்னங்க? நீங்கள் கொடுக்குற பிச்சையில் எங்களையும் கவனிச்சிக்கங்க சொல்கிறீங்க தானே. கௌரவ பிச்சையாக இருந்தாலும் அல்லாவை பயந்துக்கங்க. உலகத்தில் மனுஷனுக்கு தெரியாமல் கௌரவமாக பிச்சை கேட்கலுங்க, மறுமையில் அல்லாஹ் பப்ளிக் பண்ணி விட்டுருவான். என்னங்க அடையாளம்? முகத்திலே சதை இல்லாமல் வருவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணுங்க. சுய கௌரவத்தோடு வாழ்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தரணும். சுயகௌரவத்தோட வாழ்ற பாக்கியத்தெல்லாம் தரணும். யாருக்கிட்டையும் போய் சந்தோஷத்துக்காகவாவது மகிழ்ச்சிக்காகவாவது தாங்கன்னு கேட்குற நிலைமை வந்துடக்கூடாதுங்க. அந்த நிலைமையெல்லாம் யாருக்கும் வச்சிடக்கூடாதுங்க. எனவே கௌரவத்துக்காகவும் கேட்காதீங்க, கௌரவத்துக்கும் பிச்சை கேட்காதீங்க. அது இஸ்லாம் வரவேற்காத ஒரு விடயம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லீம்ல ஹதீஸ் பதிவு செய்யப்படுது பாருங்க, கேட்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய கேவலம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஸஅலன்னாஸ அம்வாலஹும் தகஸ்ஸுரன், யார் மனிதர்கள்ட்ட போய் தன்னுடைய பொருளாதாரத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கிறாரோ, பொருளாதாரத்தை கூட்டிக் கொள்ளணுன்றதுக்கு தாங்கன்னு கேட்கிறாரு. கேட்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇன்னமா யஸ்அலு ஜம்ரன், அவர் கேட்கிறது பணத்தை அல்ல, அவர் கேட்கிறது சொல்வ சொத்து செல்வத்தை அல்ல, அவர் நெருப்பு கட்டியை தான் கேட்கிறார். அவர் கேட்கிறது நெருப்புங்க. அர்த்தம் என்னங்க? உலகத்தில் நீங்கள் கேட்டீங்கண்டா அவர் தாரது பணம் அல்ல, கேட்ட பிறகு அன்பளிப்பு செய்கிறது மொபைல் ஃபோன் அல்ல, கேட்ட பிறகு உங்களுக்கு தாரது சொத்து செல்வம் அல்ல, கேட்ட பிறகு அவர் தரக்கூடியது நீங்கள் நெருப்பத்தான் எடுக்கிறீங்க. விரும்பினா அதிகமாக கேளுங்க, விரும்பினா கொஞ்சமாக கேளுங்கண்டாங்க ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்ணுறாங்க. எடுக்கிறது நெருப்புண்ட பிறகு கொஞ்சம் கேட்டால் என்ன இருக்குதுங்க, மிச்சம் கேட்டால் என்ன இருக்குதுங்க. சில பேர் கேட்டுட்டு கொஞ்சம் தானே அப்பா கேட்டோம், மிச்சமாக கேட்டோம். அட, நீ கொஞ்சம் கேட்டாலும் சரிங்க, மிச்சம் கேட்டாலும் சரி, நீ கேட்டு கிடைச்சதா அது நெருப்புண்டாங்க. எடுக்கலாமா ஒரு மீன், நரக நெருப்ப வாங்கலாமா? அடுத்தவன் போய் கேட்டு கேட்கறது அநியாயமுங்க, கேட்டு வாங்குறது அநியாயமுங்க, நரக நெருப்புங்க. அந்த நரக நெருப்புல இருந்து நம்ம எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எப்பொழுதும் இஸ்லாமிய மார்க்கம் சுய கௌரவத்தோடு வாழ வைத்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்க ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தாங்க சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இஸ்லாத்துக்கு வந்தா கஷ்டப்படுற ஒரு போக்கு இருக்குது தானே. ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரழியல்லாஹு அன்ஹு பொருளாதாரம் கடுமையாக கஷ்டப்பட்டவங்க, என்ன பண்றாங்க சொல்றாங்க,
ரசூலுல்லா கிட்ட வாராங்கங்க. இந்த ஹதீஸை நல்லா படிச்சுக்கங்க. ரசூலுல்லா கிட்ட வாராங்க. புகாரியில 3143 இலக்க செய்தி. ரசூலுல்லா கிட்ட வந்து அல்லாஹுவின் தூதரே ஏதாவது இருந்தால் தாங்கன்னு கேட்குறாங்க. ஹக்கீமே சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் எனக்கு தந்தாங்க, திருப்பியும் கேட்டேன் தந்தாங்க, திருப்பியும் கேட்டேன் தந்தாங்க. அன்பாண்டவர்களே, மீண்டும் சொல்கிறேன், கேட்டு வருபவர்களுக்கும் தேடி வருபவர்களுக்கும் கொடுத்து சந்தோஷப்படுகிற மனிதர்களாக இருக்காதீர்கள். அது நபிகளாருடைய கலாச்சாரம் அல்ல. ஒரு தடவை வீட்டு வாசலுக்கு வந்தாரா, விரட்டாதீங்க, கொடுங்க. அது குர்ஆன் சொல்றது, வஅம்மஸ்ஸாயில ஃபலா தன்ஹர், கேட்டு வருபவரை விரட்டாதீர்கள். இரண்டாவது தடவையும் வாராரா, மூணாவது தடவையும் வாராரா, கொடுக்கறத நிறுத்திட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, புத்திமதி சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மூணு தடவை கேட்டுட்டாரா? ஹக்கீம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்னைய பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? யா ஹக்கீம், ஏ ஹக்கீமே, இன்ன ஹாதல் மால் ஹதிருன் ஹுல்வா, இந்த சொத்து செல்வம்ன்றது பசுமையானது இனிமையானது. பசுமை இனிமைண்டா என்னங்க? ஒரு இடத்துக்கு போறோம், பசுமையான புட்கள் இருக்குதுண்டா, என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவோம், அப்படித்தானே? அது மாதிரி தான் சொத்து செல்வத்தை கண்ட அள்ளணுன்னு தான் ஆசை வரும், பறிச்செடுக்கணுன்னு தான் ஆசை வரும், கேட்டெடுக்கணுன்னு தான் ஆசை வரும். ஏன்னா அது பசுமையானது, ஹுல்வன், இனிமையானதுண்டா என்னங்க? ஒரு சாப்பாடு கொஞ்சம் ருசியா இருந்தா கொஞ்சம் கூட தின்னணும்னு சொல்லும். இது மாதிரி தான் பணம்ண்டாங்க. எப்படி விளக்கம் பாருங்க, ரசூலுல்லாட சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த நபி மொழியை உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். பொருளாதாரத்தை தேடுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஆழமான தத்துவம் சகோதரர்களே, அந்த பொருளாதாரத்தை எடுக்கின்ற பொழுதோ, யார் போதுமென்ற எண்ணத்தோடு எடுக்கிறாரோ அவருக்கு அதில் பரக்கத்து செய்யப்படும். வமன் அகதஹு பி இஸ்ராஃபி நஃப்ஸின், யார் பேராசையோடு அதை எடுக்கிறாரோ, இதுவும் போதாது இன்னும் வேணும், இதுவும் போதாது இன்னும் வேணும், இந்த பேராசையோடு எடுக்கிறாரோ, லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அவருக்கு அந்த பொருளாதாரத்தில் பரக்கத்து செய்யப்படாதுன்னாங்க. தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொருளாதாரம் எப்பையும் பசுமையானது, எப்பையும் இனிமையானது. நீ போதுமன்ற எண்ணத்தோடு எடுத்தா பரக்கத்தாய்க்கும். இல்லை, போதுமன்ற எண்ணம் இல்லாமல் நம்மட பாசல சொல்லுவோம், பிரேத்தத்தனம்னு சொல்லுவோம், கேதரத்தனம்னு சொல்லுவோம், எல்லை மீறின ஆசை வந்துட்டுதுண்டா, அதுதான் மனிதன் கேவலப்படுகிற இடம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. நானே அல்லாஹுடைய தூதர் பிச்சை கேட்கிற மனிதர்களை உருவாக்கவில்லை, சுயகௌரவத்தோடு வாழ்கிற மனிதர்களைத்தான் உருவாக்கினாங்க. ரசூலுல்லா கபீசாவை கூப்பிடுறாங்க, கபீசாவே இன்னல் மஸ்அலா, கை நீட்டி கேட்கறதற்கு பாரு, இது லா தஹில்லு இல்லா லி அஹதி ஸலாஸதி ரஜுலின், மூன்று மனிதர்களை தவிர வேறு யாருக்கும் அது கூடாது.